பத்திரம் தொடர்பான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த விதமான கால அவகாசமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடியான உத்தரவை பத்தியும் இந்த சமயத்துல சிஏஏஓ சட்டத்தோட வழிமுறைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோட சூழ்ச்சியை பத்தியும் தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம். தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறை இருக்கிறதால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சுதந்திரமாகவும் நமக்கு பிடிச்ச பல விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது வயது வந்த வாக்குரிமையின் அடிப்படையில தான் நமக்கான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரையை கொடுத்திருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றே குறிப்பிட்டிருந்தாரு. இதன் அடிப்படையில இன்றளவுக்குமே நம்மளுடைய ஜனநாயகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவரின் மூலமாக மட்டும்தான் இன்றளவுக்கும் நம்மளுடைய ஆட்சி முறை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட மிகவும் உயர்ந்த இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரசியலமைப்பு கட்சிகள், நம்மளை யார் ஆள போறாங்க, நமக்கான நல்ல விஷயங்களை யாரு பண்ண போறாங்க, இந்த ஜனநாயக ஆட்சி முறையின் மூலமாக மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத சரியான வழியில எடுத்துட்டு போய் உலக நாடுகள் மத்தியில இந்தியாவை மிக உயர்ந்த நாடாக உயர்த்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஓட்டிங் சிஸ்டத்துல இப்ப நடக்கக்கூடிய இந்த கரப்ஷன் தான் நம்ம இந்தியாவை மிகப்பெரிய ஒரு பின்னடைவுல கொண்டு போய் விட்டுருமோ அப்படிங்கிற அச்சம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இருந்துட்டு இருக்கு. ஒரு தலைவனோட தேர்ந்தெடுப்புல மட்டும்தான் அந்த நாட்டோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அமையும், அந்த நாட்டோட ஒவ்வொரு முன்னேற்றமும் வந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட இவ்வளவு முக்கியமான இந்த சூழ்நிலையில தற்போது இந்தியா முழுக்கவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள். அதாவது 2017-18 ஆண்டுகள்ல இந்த மோடி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கும் பொழுது இவங்களோட சுயநலத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்கள். 2018 பினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கக்கூடிய அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியிடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள், இந்த தேர்தல் பத்திரங்களை அவங்களோட வியூ படி என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து கொண்டு வரோம். இந்த தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூலமாக 1000 ரூபாய் பத்திரத்தில் ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்திரங்களை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க எந்த விதமான நிறுவனமா இருந்தாலும் சரி, நீங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, உங்களோட வருமானம் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க ஆசைப்படுற கட்சிக்கு உங்களால எவ்வளவு நிதியுதவி பண்ண முடியுதோ நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ரொம்ப வெளிப்படையா இருக்கிற மாதிரி 2018 கொண்டு வராங்க. அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறிப்பிட்ட பணத்தை வந்துட்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அனுப்பலாம். இதன் மூலமா கருப்பு பணங்கள்லாம் வந்து ஒழிக்கப்படும். இதனால தேர்தல் நேரங்களில் வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு பணங்கள் புழக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போதைய ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இதுல ஏதோ ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா முழுக்க முழுக்க இந்த தேர்தல் பத்திரங்கள்ல ஊழல் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி தற்போதைய உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இன்னைக்கு நமக்கு அழகா வழி காமிச்சிருக்கு. அப்ப இதை எதிர்க்க எந்த எதிர்கட்சியும் தயாராக இல்லையா? அப்ப 2018 கொண்டு வரப்பட்ட போதே இதை ஏன் எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்குள்ள தோணலாம். ஆனா 2017 ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்றாங்க. அடுத்தபடியாக 2018 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட சார்பா மனு தாக்கல் பண்றாங்க. அவங்களோட மனுக்கள்ல முழுக்க முழுக்க என்ன மாதிரியான விஷயத்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக இந்த கார்பரேட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் தனக்கு ஃபேவரா ஏதாவது பண்ண சொல்லி ரூலிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு பணத்தை கொடுத்து அதன் மூலமா அவங்களோட கம்பெனிக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் இதற்கு அகேன்ஸ்ட் அவங்க வந்துட்டு வழக்கு தொடர்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கருப்பு பணத்தோட புழக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதே மாதிரியான கருத்தை தான் அப்பொழுது தெரிவிச்சு இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு அகேன்ஸ்டா அவங்க பல்வேறு விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்களோ அதுதானே இங்க நடக்க போகுது. அப்படித்தானே இப்ப வரைக்கும் நம்ம ஜனநாயக ஆட்சி முறை இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த வழக்கு 2017 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 2024 இந்த பிப்ரவரியில தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விடிவு காலமே வந்திருக்கு. இதற்கிடையிலே கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு பல தேர்தல் நிலைகளையும் இந்த எலக்ட்ரல் பாண்டை வச்சுட்டே நம்ம கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரல் பாண்ட் 2018 இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த பிஜேபி கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் முன்பு சொன்ன மாதிரி 1000 ரூபாய்
பாண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமே இந்த எலக்ட்ரல் பாண்டை நம்ம வாங்கி எந்த கட்சிக்கு நமக்கு பிடிக்குதோ அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நன்கொடை மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட கட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்துட்டு கிளைம் பண்ணியாகணும். அப்படி கிளைம் பண்ணலைன்னா அது வந்துட்டு ரிவைஸ்ல அவங்களுக்கே போன மாதிரி தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஏதாவது ஒரு கட்சி தனக்கு இவ்வளவு பணம் வரும்போது யாருமே கிளைம் பண்ணாம இருக்க போறது கிடையாது. இதனுடைய பின்னிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியா பணம் கொடுத்தா எங்கேயாவது மாட்டிப்போமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல எந்த விதமான டாக்ஸுமே கொடுக்காம தனக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் முக்கியமா ரூலிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்காக இந்த கார்பரேட்டிவ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டை உபயோகப்படுத்தி அவங்களுக்கான பணத்தை அதுல கொடுத்துட்டு அவங்களுக்கான ரெமிடிஸை வந்துட்டு இந்த கட்சிகளின் மூலமா பெறக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை தான் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்துட்டு 2018 கொண்டு வராங்க. அதற்கு பெயர் தான் எலக்ட்ரல் பாண்ட். இது வந்து நாங்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இதை கொண்டு வரோம் அப்படிங்கிற வகையிலையும் அவங்க வந்துட்டு இதுக்கு பெயர் வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு லீகல் மேக்சிமம் ஒன்று இருக்கு, குவிட் ப்ரோக்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட்ஸை கொடுத்து இன்னொரு பெனிஃபிட்ஸை வாங்குறது. ஸோ அந்த முறையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் முழுமையாக செயல்பட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கியிருக்காங்க. அதாவது பொதுவாக ஒரு கார்பரேட்டிவ் நிறுவனம் தன்னுடைய லாபத்துல இருந்தோ இல்லை அவங்க வந்துட்டு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு 7% வரைக்கும் ஒரு கட்சிக்கு ஒரு நிதியாக கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக ஃபினான்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், கம்பெனி ஆக்டாக இருக்கட்டும், இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்களை கொண்டு வர அளவுக்கு தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த எலக்ட்ரல் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 செக்ஷன் 11 அகெயின்ஸ்டாக இருக்கு. அதே மாதிரி நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஷரத்து 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக இருக்கு. ஒவ்வொரு குடிமகனும் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவனை பத்தி முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவனோட அடிப்படை உரிமையாக தான் இருக்கும். யார தலைவனா போடுறமோ, அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்ன, அவன் ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ்ல இருக்கானா, இல்ல அவனை பத்தின சொத்து மதிப்புகள் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை உரிமை இருக்கு. அந்த வகையில இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 8 அதாவது நம்மளுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஆனா இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மிக முக்கியமான உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கே எதிராக இருக்கிற வகையில தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கொடுக்கக்கூடிய கார்பரேட்டிவ் நிறுவனத்தோட எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அடக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பணம் கொடுக்கக்கூடிய கார்பரேட்டிவ் நிறுவனத்தோட ரகசியத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய முறை, அதுவும் வந்து அவங்களோட தற்காப்பு அப்படிங்கிற வகையில தான் இன்றளவும் பேசப்பட்டு இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த எலக்ட்ரல் பாண்டை ரத்து செய்வதற்காக எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உச்சநீதிமன்றம் அடிப்படையாக கொண்டு இந்த எலக்ட்ரல் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எஸ்பிஐ எடுத்துப்போம். எஸ்பிஐயோட சேர்பர்சனை செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரல் பாண்டு பத்தின எல்லா டேட்டாஸும் எஸ்பிஐ கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஸ்பிஐ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்பவே 13 கோடி 50 லட்சம் ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்பிஐக்கு கொடுத்து இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு, அதோட டேட்டாஸை வந்து சேவ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜருக்காகவே 13 கோடி 50 லட்சம் ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் இந்த சிஸ்டத்துக்காகவே எஸ்பிஐக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு ஆர்டிஐ மூலமா எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு பணம் யாருக்கு போயிருக்குன்னு கேட்டா இதை வந்துட்டு நீங்க கேட்க முடியாது, இது ஒரு தனி நபரோட ஒரு தனி நிறுவனத்தோட விபரம், இதை வந்துட்டு எங்களால ஆர்டிஐன் கீழே கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த எலக்ட்ரல் பாண்டையே தடை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல என்டர் ஆகிற அப்படின்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வந்துட்டு இந்த தேர்தல் பணிக்காக மத்த இந்த கட்சி விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை பார்த்தா 8 கோடி ரூபாய் இந்த பிஜேபிக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா நமக்கு வந்து புரியும். அதாவது மார்ச் 2018 ஜனவரி 2024 வரைக்குமே இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 16,492 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த டேட்டாஸை யார் சொல்றாங்கன்னா, ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தான் இந்த டேட்டாஸை வந்து தற்போது வெளியிட்டு இருக்காங்க. அதே வகையில ஏடிஆர் அதாவது இந்த தேர்தல் கண்காணிப்பகம் வந்துட்டு ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வகையில பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு மட்டும் 6,566 கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக போயிருக்கு. ஒரு வேட்பாளர் 1 கோடி ரூபாய் மட்டும் தான் இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சிருந்தாலுமே கூட இந்த எலக்ட்ரான் பாண்ட் வழியாக
பிஜேபிக்கு மட்டுமே இந்த 6,566 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இது யாருடைய நலத்துக்காக இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு இந்த டேட்டாலிருந்தே நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1,123 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டின் வழியாக அவங்க பெற்றிருக்காங்க. அடுத்ததாக அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ், 1,092 கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பாண்டில் மூலமாக அவங்க நிதி பெற்றிருக்காங்க. அப்புறம் நம்மளோட மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய டிஎம்கேவை எடுத்துக்கோம், 616 கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பாண்டில் மூலமாக அவங்க நிதி பெற்றிருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளோட தமிழ்நாட்டோட அடுத்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவை எடுத்துப்போம், 6 கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக நிதி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸின் மூலமாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 54.7% இவ்வளோ நிதி பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு தான் போயிருக்கு. அடுத்தபடியாக வெறும் 9% மட்டும்தான் காங்கிரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டில் மூலமாக பணம் பெற்றிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஜனநாயக ஆட்சி முறை நடந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட இந்திய நாட்டில் ஒரு கட்சிக்கு மட்டும் இவ்வளோ நிதி பணங்கள் கொட்டுவதற்கான காரணங்கள் என்ன? அப்போ இந்த டேட்டாஸ்லாம் வெளியில் வந்தால் இந்த டேட்டாஸ் பற்றி தகவல்கள் வந்து மக்களுக்கு போனால் மக்கள் சும்மா இருப்பாங்களா? இப்போ வருகின்ற அதாவது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலக்கெடுக்குள்ள இந்த டேட்டாஸ்லாம் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த கம்பெனிக்கு சார்பாக இந்த ஆளக்கூடிய பிஜேபி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லை சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த டேட்டாஸ் மொத்தத்தையுமே கலெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு டைம் வேணும் இந்த டேட்டாஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு இன்னும் அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இவங்களோட எஸ்பிஐ சார்பாக மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனு தாக்கலில் உச்சநீதிமன்றம் விசாரித்து பார்க்கும்பொழுது வெட்ட வெளிச்சமாக நமக்கே தெரியுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படிங்கிற இந்த தகவல் எதை பற்றி சொல்லுதுன்னா லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் டேட்டா சத்தாரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ படிக்காத பாமரன் கிட்ட கேட்டால் கூட எந்த அளவுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஊழல்களையும் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்தால் இது இந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா டைம் கேட்குறாங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, உங்களோட எந்த பதிலும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேதிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து எல்லா டேட்டாஸையும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கணும். ஆல்ரெடி நாங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி டைம் கொடுத்தோம், ஆனால் 6ஆம் தேதியே நீங்கள் வந்துட்டு இன்னும் எந்த டேட்டாஸும் கலெக்ட் பண்ணலை. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ தாமதம் பண்ணுறீங்க? உங்ககிட்ட ஒரு நேர்மையை நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தோட 5 நீதிபதிகள் கூடியிருக்கக்கூடிய பெஞ்ச் அதிரடியான ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, ஒரு உத்தரவையும் கொடுக்குறாங்க. இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அவையில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய், ஜஸ்டிஸ் ஜே.பி. பார்த்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா, இவங்க 5 நீதிபதிகள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த அமர்வு தான் எஸ்பிஐ கேட்டிருக்கக்கூடிய இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த பெட்டிஷனை வந்துட்டு முடியாது அப்படின்னு அழகாக சொல்லி அதை ரத்து பண்ணுறாங்க. மேலும் மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள ஒட்டுமொத்த டேட்டாஸையும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் மார்ச் 12ஆம் தேதி எங்களுக்கு எல்லா டேட்டாஸையும் வந்துட்டு நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக இந்த உத்தரவையும் போட்டுறாங்க. அந்த டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வருகின்ற மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள மக்களோட பார்வையில் வலைதளங்களில் நீங்கள் பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்துட்றாங்க. ஏதாவது இதில் வந்துட்டு நீங்கள் மீறுறீங்க இல்லை எந்த விதமான டேட்டாஸையும் நீங்கள் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துட்டு பாயும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் அதிரடியாக தெரிவிக்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்கவுமே பேசப்பட்டு வருது. ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துட்டுருக்கக்கூடிய மிசோரம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 1,005 கோடி ரூபாய் பத்திரங்கள் வந்து இதுவரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலாக இருக்குங்கிற ஒரு டேட்டாஸும் நமக்கு கிடச்சிருக்கு. இதற்கிடையில் பிஜேபியோட எம்பி அவங்களுக்கு சார்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தானே ஆகணும், அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஜேபியோட எம்பியாக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டை எதுக்காக கொண்டு வந்தோன்னா இந்த எலெக்ஷனில் நடக்கக்கூடிய இந்த பணம் பரிமாற்றத்தை பற்றி எல்லா வெளிப்படையான தன்மையும் வந்துட்டு இருக்கணும், இதில் வந்துட்டு எந்த விதமான மறைமுகமும் இருக்கக்கூடாது, ஊழல் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டே கொண்டு வந்தோம், இதனால் கள்ளப்பணம்லாம் வந்துட்டு ஒழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலையில் கோர்ட்டுக்கிட்ட எஸ்பிஐ சார்பாக ஆஜராக
ஆளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு அதோட டேட்டாஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம், யார் யாரெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அந்த பணத்தை எந்தெந்த கட்சியெலாம் வாங்கியிருக்காங்கிற இந்த பொருந்துத்தன்மையை பார்த்து நாங்கள் பொருத்தி உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுங்கிற மாதிரி எஸ்பிஐ சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்துட்டு தெரிவிக்கிறாரு. ஆனால் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட தான் ஆல்ரெடி கேஒய்சி இருக்கே, அதாவது நவ் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற இந்த கேஒய்சி சிஸ்டம் இருக்கே, அதன் மூலமா உங்களுக்கு எந்த கஸ்டமர் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் உங்ககிட்ட இருக்கும். நாங்கள் ஒன்றும் உங்களை வந்து பொருத்தி பார்த்தெல்லாம் ஒன்று கொடுக்க சொல்லலை, என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே எலெக்ஷன் கமிஷன்ட்ட கொடுங்க, அவங்க வந்துட்டு மக்கள் பார்வையில் அதை சமர்ப்பிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக அதற்கு பதிலும் கூறியிருக்காங்க. இதை குறித்து ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண மோசடியும் இந்த ஊழல் விஷயத்தையும் மக்கள் பார்வையிலிருந்து மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவும் தெரிவிக்கிறாரு. இன்னும் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கேஒய்சி விவரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரல் பாண்டோட நம்பர் மற்றும் இந்த கேஒய்சியோட டேட்டாவை வந்து மெர்ச் பண்ணி பார்த்தாவே யாருக்கு எவ்வளோ பணம் எந்தெந்த கட்சிக்கு எப்படிலாம் பரிமாறியிருக்கு அப்படிங்கிற எல்லா டேட்டாஸுமே தெரிஞ்சிடும். ஒரு ரெண்டு கிளிக்கில் உங்களால் இது எல்லா டேட்டாஸையுமே எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏன் இந்த டேட்டாஸ்லாம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு June 30 வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நீங்கள் ஆளக்கூடிய இந்த கட்சிக்கு வந்துட்டு சார்பாக இருக்கீங்களா, அவங்களுக்கு சாதகமாக தான் நீங்கள் வந்துட்டு வேலை பாப்பீங்களாங்கிற மாதிரியான பல கேள்விகளை இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து எடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்கு. இப்படி ஜனநாயக ஆட்சி முறைக்கு மிக முக்கியத்துவமாக வாய்ந்திருக்கக்கூடிய இந்த ஓட்டிங் சிஸ்டத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு கட்சிகள் இந்த மாதிரியான எலக்ட்ரல் பாண்டுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டு தனக்கு சாதகமா பணம் கொடுக்கக்கூடிய கார்பரேட்டிவ் நிறுவனத்துக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு இந்த பாஜக அரசு பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறத நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையே தொடர்ந்து போனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி முறையே இல்லாம போயிடும், முழுக்க முழுக்க பணம் மற்றும் இந்த ஊழல் ரெண்டுமே சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறை தான் நம்மளோட இந்திய நாட்டில் விளங்கிடும் அப்படிங்கிறது தான் பல எதிர்கட்சிகள் மற்றும் மக்களோட மிகப்பெரிய ஒரு அச்சமாகவும் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு பாமரனோட கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட இந்த அதிரடியான உத்தரவு தான் இன்னைக்கு இந்த பாஜக அரசை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில கொண்டு போய் ஆழ்த்தி இருக்கு. இந்த நிலையில எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டாவின் அடிப்படையில தான் வருகின்ற தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில ஒரு நல்ல புரிதலோட இன்னைக்கு வந்து விளக்கிட்டு இருக்கு. இப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல்வாத அரசியலை வந்துட்டு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் இதை மறைக்கிறதுக்காக இப்ப தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, எஸ்பிஐயோட பெட்டிஷனை அதே டேட்ல அதே March 11 வந்துட்டு 4 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கப்படக்கூடிய இந்த சிஏஏ சட்டம், அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நாங்கள் வந்து மேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 39 இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்துட்டு இனிமே நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு அதே March 11 வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது இந்த பக்கம் இந்த எஸ்பிஐயில் நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை வந்துட்டு தலைப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த தலைப்பு செய்தி அப்படியே கொஞ்சம் சிஏஏ பக்கத்தை வந்து மாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ அடிதடியாக அதே March 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பல எதிர்கட்சிகள் மற்றும் மக்கள் மத்தியில் இன்னுமே இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. இந்திய நாடு ஒரு பன்முகம் தன்மை கொண்டிருக்கக்கூட நாடு, நம்ம நாட்டில் மட்டும்தான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே நம்ம எல்லாரும் சமயம் மற்றும் மதம் சார்பில் இல்லாம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பூங்காவா தான் இந்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த பிஜேபி போன்ற இந்த மதவாத அரசியலை நம்பி இருக்கக்கூடிய பல கட்சிகளின் சார்பாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மதத்தன்மையற்ற இந்த ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இந்த இந்துக்களோட ஆட்சி, இந்துத்துவாவோட ஆட்சி, இந்தியானா இந்து அப்படிங்கிற மாதிரியான இந்த மாற்று புரிதலை நம்பி இன்னைக்கு மதம் ரீதியான இந்த அரசியலை தூண்டி மக்கள் மத்தியில மதவெறிகளை ஏற்படுத்துற பல விஷயங்களை தான் இப்ப ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலையில தான் இந்த எஸ்பிஐயோட விஷயம் அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த குடியுரிமை சட்டத்தை வந்துட்டு நாங்க வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 2019 இந்த கொரோனா பேரிடருக்கு முன்பாகவே நாங்க வந்து சிஏஏ கொண்டு வரோம். இந்த சிஏஏவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு இவங்க பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மதம் ரீதியாக கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்கள் பார்சிகள் மற்றும் சமணம் மற்றும் ஜெயின் இந்த மாதிரியான சில மதங்களைச் சேர்ந்தவர்கள் மிக முக்கியமாக முஸ்லீம்கள் அல்லாத இந்த நபர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு குடியுரிமை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்திய குடியுரிமை சட்டம்
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்துட்டு கொண்டு வராங்க 2019ல். 2019 டிசம்பர் எண்டில் வந்துட்டு அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேயே குடியரசுத் தலைவரோட ஒப்புதலையும் வாங்கிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் பல்வேறு வகையான கலவரங்கள், எதிர்கட்சிகளோட பல்வேறு வகையான எதிர்கருத்துக்கள் மற்றும் பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இந்த சட்டத்தின் மீது வந்து பாய்ஞ்சிட்டே இருந்தது. இருந்தாலும் என்ன, 6,500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக பணம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் வந்துட்டு பண மதிப்பில் மிக அதிகமாக வலுவாக இருக்காங்க. அப்ப இவங்க சொல்ற விஷயம் தானே இங்க அரங்கேறிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 2024 மார்ச் மாசம் கொண்டு வந்துட்டு, அதாவது 4 வருஷத்துக்கு பிறகு நாங்க இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு கொண்டு வந்துட்டோம், இனிமே வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை இந்த எஸ்பிஐ குளறுபடி நடந்துட்டு இருக்கும் போது ரிலீஸ் பண்றாங்க. ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த ஆக்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா 4 ஆண்டுகளா எங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி 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 கிட்டத்தட்ட பல முறை அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பொழுதுனைக்கும் டைம் கேட்டு டைம் கேட்டு இன்னைக்கு 4 வருடங்களை கடந்து இப்பதான் நாங்க வந்துட்டு அந்த 39 பக்கம் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்துட்டு நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மார்ச் 11 சேம் டேவே ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பாஜக அரசு தன்னுடைய மோசடிகளையும் ஊழல்களையும் மறைக்கிறதுக்காக நம்மளுடைய தலைப்பு செய்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி போடுற மாதிரி இந்த சிஏஏ சட்டத்தை நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இனிமே வந்து பாத்தீங்கன்னா இதன்படிதான் குடியுரிமை சட்டம் வந்துட்டு எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட போகுது அப்படிங்கிற வகையில பல்வேறு வகையான செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம இந்தியா. எந்த வகையில ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாளர் கையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த மெஜாரிட்டி பீப்புள் தான் நம்ம இந்தியாவை வந்து ஆளணும், அதாவது இந்தியாவில் வந்துட்டு இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, அப்போ மெஜாரிட்டி பீப்புள் தான் வந்துட்டு இந்துக்கள் ஆளணுமா, அப்போ அதுதான் வந்து டெமோக்ரஸியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த டெமோக்ரஸிக்கு ஒரு அழகான ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அதாவது டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. அதாவது ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்துட்டு மெஜாரிட்டியை வந்து பாதுகாக்கிறது கிடையாது, ஒரு மைனாரிட்டி பீப்புளை பாதுகாக்கிறது மட்டும்தான் ஒரு நாட்டோட ஜனநாயக ஆட்சி முறை அப்படிங்கிற இந்த அழகான தெளிவான கோட்பாடுக்கு பின்னாடி கூட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படின்னா மெஜாரிட்டி பீப்புள் தான் நம்ம நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல், தவறான மதவாத அரசியலை உண்டு பண்றதுக்காக தான் இந்த சிஏஏ போன்ற சட்டத்தையெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்க. அப்ப ஆல்ரெடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு வகையான விஷயங்களை வந்துட்டு சட்டத்தின் மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ராமர் கோவில் கட்டுறதோ மற்றும் இந்த பாபர் மசூதியை இடிக்கிறதும், இப்ப வாரணாசி மற்றும் மதுரால இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் இடிக்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதும், இப்படி பல விஷயங்களை வந்துட்டு இந்த ஆளக்கூடிய பாஜக அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு டெமோக்ரஸினா என்னன்னு புரியுதா? இது மைனாரிட்டி பீப்புளை பாதுகாக்கிறது மட்டும்தான் டெமோக்ரஸி, மெஜாரிட்டி பீப்புளை வந்துட்டு அவங்க தான் ரூல் போடணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயத்தை தான் நீங்க தவறான வகையில மக்கள் மத்தியில நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பல்வேறு வகையான புரிதலோட இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் வந்துட்டு சொல்ல நினைக்கிறாங்க. இந்தியா பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறத தான் உலகளாவிய அளவில் நம்ம இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெயரா இருக்கு. அப்ப நீங்க இந்த எஸ்பிஐ மூலமாக நீங்க இந்த எலக்ட்ரல் பாண்டை வச்சுட்டு உங்களுக்கு எலெக்ஷனுக்கு தேவையான எல்லா நிதியையும் மற்றும் கார்பரேட்டிவ் நிறுவனத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்க பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த முறையா இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நாங்கள் சிஏஏ சட்டத்தை இப்போதான் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிற இந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களோட ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு செயல்பாடா இல்லை, முழுக்க முழுக்க உங்களோட மதவாத அரசியலையும் உங்க ஊழலையும் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறதுக்காக தான் நீங்க கொண்டு வரதுக்கான ஒரு நடைமுறைங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த காணொலியோட இறுதியாக இந்த எலக்ட்ரல் பாண்டா இருக்கட்டும், இல்லை இந்த சிஏஏட சட்டமா இருக்கட்டும், இப்படி இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களோட நலனையும் மக்களோட இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கும் மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கிறத தான் மக்கள் கண்டிப்பா தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். மேலும் வருகின்ற எலெக்ஷன்ல கூட இது எல்லாமே புரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி கண்கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்குற வகையில இல்லாம மிக தெளிவாக நம்மளோட ஓட்டு உரிமையை சரியாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு செயல்முறை மட்டும்தான் நம்ம இந்தியாவோட மிக அழகான ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குங்கிறத இங்க இருக்கக்கூடிய நம்ம யாருமே மறக்கவே முடியாத ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ இந்த எலக்ட்ரல் பாண்டு பத்தின டேட்டாவை சமர்ப்பிக்கிறதுக்கு எந்த விதமான காலக்கெடுவும் கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தோட இந்த அதிரடியான உத்தரவா இருக்கட்டும், சிஏஏ பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம், இனிமேல் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த போறோம், இனிமேல் எல்லாமே சிட்டிசன்ஷிப் வந்துட்டு இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தோட இந்த குடியுரிமை சட்டத்தோட திணிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களோட நல்வாழ்வுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த வீடியோட இறுதியா நம்ம வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. இதே போல பல அரசியல் நிகழ்வுகளை பத்தியும் பல நீதிமன்றம் சார்ந்த தகவல்களை பத்தியும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம
நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.